வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வீடியோவில் அமேசான்ல இருந்து நிறைய ஜுவல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஜுவல்லரி செட்டு மாதிரியில் இயர்ரிங், அடுத்து இந்த வாட்ச் ஷாம்ஸ், அடுத்து நான் வந்து சொன்னேன் சில்வர் கோல்டு தேடி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதையும் இந்த வாட்டி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் வேற வேற பிராண்ட்ல இருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. இன்னைக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கலந்து தான் இருக்க போது. உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்கணும், கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், நீங்கள் போய் எனக்கு கட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு லிப்ஸ்ல வந்து ஃபுல் நியூடா இருக்கு. இது வந்து என்ன ஷேடுனா சார்மசில இருந்து லிப் லைனர் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஷேடு, ஓ இதுல ஷேடு இருக்காதோ, ஒரு நியூடு ப்ரௌன் கலர் ஷேடு மறந்துட்டேன். ஐ மீன் மறக்கல, இதுலயே ஷேடு கொடுக்கல. நான் இது வந்து ஹால்ல காட்டும் போதே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், இதுல ஷேடே இல்லை, நான் அதுக்கப்புறம் போட்டா எப்படி காட்டுவேன் அப்படின்ட்டு. அதுக்கு மேலே வந்து மேட்டாக இருக்குது, கொஞ்சம் க்ளாஸியாக வேணும் அப்படின்றதுக்காக ஃபென்டியோட லிப் க்ளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இதோட ஷேடு வந்து ஹாட் சாக்லேட் ஃபேண்டசி ஃபென்டி பியூட்டியிலேருந்து. லென்ஸ் வந்து ஒரு ட்ரினிட்டி க்ரீன் அப்படின்ற லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே இல்லையாவது வந்து இந்த ப்ராடக்ட் டேக் பண்ணியிருப்பாங்களே அந்த இதில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ட்ரினிட்டி க்ரீன் இந்த ஷேட் பேர், ஆமாம் ட்ரினிட்டி க்ரீன். அடுத்து இது நெயில் பாலிஷோட ஷேடு வந்து பர்சே ஃபேசஸ் கேனடால இருந்து. ஓகேவா, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ரேண்டமா ஒரு ஒரு டப்பாவிலிருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து யூ பெல்லா அப்படின்ற பிராண்ட்ல இருந்து எடுத்திருந்தேன். இது வந்து பார்ட்டி வேர் இயரிங்ஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதுல வாங்கியிருந்தேன். இது வந்து வரும்போதே ஒரு ஸ்டோன் விழுந்திருந்தது, அது உள்ள பாக்கெட்டே தான் இருக்கு, ஒட்டிக்கலாம் பட் ஆனாலும் ஒரு ஸ்டோன் இல்லை. அண்ட் இன்னொரு இயரிங்கில் வந்து அந்த இயரிங் பேக் இருக்கும் இல்லையா, அது இல்லை, பின்னாடி வந்து ஒரு இதில் தான் இருக்குது, ஒரு இதில் இல்லை, அது ஒன்று. அதில் தான் அந்த ஸ்டோனும் விழுந்துருந்தது. இது வந்து ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம், ஆனால் இயரிங் பேக் இல்லை. ஒன்று ஒன்று நிறைய இது வந்து நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்குது, பட் இயரிங் வந்து செம்ம க்யூட்டாக இருக்குது, நல்லா இருக்குல்ல. ஃபுல் ஸ்டோன் வச்சு நான் வந்து இதில் ஹனி கலரில் பிக் பண்ணியிருக்கேன், லைட் அந்த கோல்டன் கலரில். இதில் வந்து ஷேட்ஸும் அவைலபிளாக இருக்குது, இது போட்டால் நல்லாயிருக்கும்பா. ரேட்டும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள், பட் ஆனால் அந்த ஸ்டோன்லாம் விழுந்திருக்கு. ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ்சேஞ்சும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ஃபுல் கவுன் அதுக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி டாப் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும். இது கேட்காதீங்க, இந்த மேக்கப் டியூட்டோரியல் நான் வந்து ரொம்ப நாள் அப்புறம் ஃபிலிம் பண்ணுறேன், சும்மா உட்காந்து இது பண்ணதான். இந்த ஐ லுக் வந்து இப்போ அப்கமிங் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ்ல வந்து இந்த ஐ லுக் வந்து சொல்லித்தர மாதிரி நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஒரு ஐ லுக் வந்து இது, ஸோ அதுதான் வந்து நான் திருப்பி எப்படி இருக்கு இது சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது சூஸ் பண்ணலாமா அப்படின்றதுக்காக நான் திருப்பி வந்து இதை இன்னைக்கு ட்ரை பண்ணேன், நல்லா வந்திருக்கு. ஸோ ஏன் அவங்களுக்கு வந்து செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் என்கிட்ட ஆஃப்லைன்ல வந்து ஜாயின் பண்ணோம்னா இப்போ December 18th வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் நீங்க பிங் பண்ணிங்கன்னா நீங்க வந்து கிளாஸை ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நான் எடுக்க போகிறது இல்லை, மேக்ஸிமம் 10 to 12 அவ்வளோதான் நான் எடுப்பேன். பல்லே வந்து டவுட் தான், 10 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஆல்ரெடி வந்து முக்காவாசி சீட் புக் ஆகிடுச்சு, இன்னும் ரெண்டு பேர் வந்து நான் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சண்டே தான் கிளாஸ் வைக்கிறேன், ஸோ அதனால் வந்து கற்றுக்கலாம். நான் ரெண்டு லுக்கும் வந்து சொல்லித்தரேன், ஒன்று வந்து டெய்லி போடுற மாதிரி இந்த பிக்மெண்டேஷன்லாம் ஹைட் பண்ணி டெய்லி மேக்கப் மாதிரி ஒன்று, இன்னொன்று வந்து ஹெச்டி லுக் மாதிரி. இந்த மாதிரி வீடியோக்கு நான் வந்து ஃபிலிம் பண்ணுறதுக்காக மேக்கப் போடுறேன் இல்லையா, அந்த லுக். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க போது சர்டிஃபிகேட்டும் இருக்குது. உங்களுக்கு வந்து கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா பிங்க் பண்ணுங்கள். அடுத்து வயலாலேருந்து இன்னொரு இயரிங் வந்து பிக் பண்ணியிருந்தேன். போன வாட்டி ரெண்டு வாங்கி ட்ரை பண்ணேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இன்னொரு இது எனக்கு பிடிச்ச டிசைன் பார்த்து எடுத்தேன். இதை வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு இதெல்லாம் நீங்கள் வந்து குர்த்திக்கு போட்டு எங்கடாது குர்த்திக்கெலாம் போட்டால் நல்லாயிருக்கும், வெயிட்டே கிடையாது, டிசைன்லாம் வந்து யூனிக்காக இருக்குது, எல்லாரும் வச்சுருக்க மாதிரி ஜிம்கி எல்லாரும் யூஸ் பண்ணுற அதே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனு. அடுத்து யூபெல்லாலேருந்து இன்னொரு இயரிங் எடுத்திருந்தேன், இதுவும் அந்த பார்ட்டி வேர் மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஹனி கலர் காட்டியிருந்தனால ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி, பட் ஆனால் வேறு இதில் வந்து எந்த ஸ்டோனும் இல்லை, இயரிங் பேக் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, இதில் குறையே இல்லை. இது வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது, ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு மேலே மட்டும் ஒயிட் கலர் ஸ்டோன் வருது. நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்கன்னா அடிக்கடி பார்ட்டிலாம் வைப்பாங்க, அதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏ செம்மையாக இருக்குது, நல்லா லைட்டுக்கு நல்லா தக தகன்னு இருக்கு, சி எப்படி தெரியுது இல்லை. இது வந்து
ஃபுல்லாக ஸ்டட்டு மாதிரி இந்த கீழே இருக்கிற அந்த பேர்ல் மட்டும்தான் டேங்லிங்கு, மற்ற இது எல்லாமே அப்படியே ஸ்டிஃபாக இருக்கிறது தான். அடுத்தது வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு காஸ்டியூம் எடுத்திருந்தேன், அதுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்ட்டு ஜுவல்ஸ் எதுவும் ரெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்கிடலாம் அமேசான்லேயே அப்படின்ட்டு பார்த்தேன். அதுக்கு வந்து அந்த காஸ்டியூமுக்கு செயின் எதுவுமே தேவை கிடையாது, இயரிங்கு டிக்கா வச்சா நல்லாயிருக்கும், சிம்பிளாக ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ நான் வந்து இந்த இது பிக் பண்ணேன். இது வந்து பழைய மாடல் தான், இது வெறும் 150 ருபீஸ் கிட்ட தான் எடுத்தேன். இதுலயே நிறைய டிசைன் இருந்தது, நான் இருக்கிறதே சிம்பிளானதா பார்த்து எடுத்தேன். இந்த மாதிரி வரும் சி காட்டலாம், ஆனா நான் வச்சிருக்க மாட்டேக்கு இது சரி வராது, விட்டுருவோம் விட்டுருவோம், இப்படி வரும் ஓகேவா. அதனால நான் எடுத்தேன். நானும் வந்து பயந்தேன், என்னடா 150 எதுவும் பிஞ்சி வருமா சரியா வராதா அப்படின்ட்டு, கரெக்டா வந்திருக்கு. அது போட்டோ ஷூட் அந்த வீடியோ எடுக்கிறது அந்த இதனால ஜஸ்ட் ஒரு பர்பஸ் ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி ஜுவல்ஸ் ரெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 300-500 முடிச்சிடலாம் அப்படின்றது பிளான். கொலுசு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு கொலுசு எடுத்திருந்தேன். இது ரொம்ப ரொம்ப பிளெயினாக சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இது ரெண்டு காலுக்கும் வருகிறது. ப்ரைஸ் வந்து எல்லா இதுக்கும் சைடில் கொடுக்குறேன். போன வாட்டி வாங்கினதை விட இந்த வாட்டி வாங்கின கொலுசு எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள். சொன்ன மாதிரி இது ரெண்டு காலுக்கும் வருது. இது வந்து இந்த மாடல் பார்த்துருப்பீங்க, ஸ்னேக் பாம்பு செயின் என்னமோன்னு சொல்லுவாங்களா அந்த மாடல் தான் நினைக்கிறேன். இது நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியுது, கொலுசு போட்டதே தெரியல அப்படி இல்லை தெரியுது. இதுல வந்து சலங்க அது எதுவுமே கிடையாது, லென்த் ரொம்ப பெருசாவும் இல்லை, ரொம்ப தளர்ற மாதிரி கூட இல்லை, கரெக்டா இருக்கு. இதுல எனக்கு என்ன கொஞ்சம் பிடிக்காததுன்னா இதுல அந்த ஹூக்கோட அந்த ரிங் ஜம்ப் ரிங் சொல்லுவாங்களே அது வந்து எனக்கு என்னமோ அது சில்வர் இல்லைன்னு நினைக்கிறேன், கலர் டல்லா நார்மல் கவரிங்ல ஜம்ப் ரிங் போட்ட மாதிரி இருக்கு. ஐயோ தெரியாதோ, தெரியுதா சில்வருக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா அந்த ரிங்குக்கும். அது வந்து ஒரு மாதிரி அப்ரப்டா அமுக்கி இருக்கனால அது வந்து காலில் போட்டால் குத்துது, லைக் சும்மா மட்டும் குத்தாது, நம்ம கால் மேலே காய்ச்சி சப்பளங்கால் போட்டு உட்காரும் போடுது இல்லைனா தூங்கும்போது அப்போ குத்த வாய்ப்பு இருக்கு, கீறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் வாங்கினது ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியா, ஸோ அதனால வந்து இது நான் ரொம்ப பெருசா வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இது சில்வர் தான் அப்படின்ற ஒரு இதுக்கு எனக்கு தெரியல, இது சில்வர் ஆனால் எனக்கு பார்க்க சில்வர் மாதிரி தெரியுது, ஆனாலும் நம்மளுக்கு என்ன தெரியும் எனக்கு ஒழுங்கா தெரியல. பட் இந்த ப்ரைஸ்க்கு ரெண்டு கொலுசு மினிமலிஸ்டிக்கா டெயின்டியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்க வேணும் இந்த மாதிரி காலில் போட்டால் இந்த மாதிரி இவ்வளோதான் தெரியும், இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து இன்னொரு கொலுசு எடுத்திருந்தேன், பட் இந்த கொலுசு வந்து ஒரு காலுக்கு மட்டும்தான், ஆனாலும் 699 வந்தது. நம்ம லாஸ்ட் டைம் வாங்கினது ஒரு கொலுசு 1500 ரூபாயோ 1000 ரூபாய் கிட்ட எடுத்தோம். ஸோ அதனால வந்து அப்படி பார்த்தாலும் நான் இன்னொரு காலுக்கு வாங்கணும்னு 1200 தான் வரும் ரெண்டு காலுக்கு சேர்த்து, அதனால பரவாயில்ல அப்படின்னு எடுத்தேன். இது பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியா பேக்ல வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க, அதில் ஒரு டப்பால, இதில் வந்து அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி அந்த இதெல்லாம் இருந்தது. ஸோ ஓகே இது சில்வர் தான் அப்படின்ற ஒரு இது சி இதெல்லாம் இருக்கு. இது இந்த பிராண்ட் பேர் வந்து நிமிச்சான் ஜுவல்ஸ் அப்படின்ட்டு. இந்த கொலுசு பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் தின்னா வருது, அந்த செயின் டைப்ல அங்கங்க இந்த மாதிரி டாட் டாட்டா வர மாதிரி இருக்கு. இது வந்து போட்டா ரொம்ப மெலிசா இருக்கு, செம்மையா இருக்கு. இது இதுல வந்து அந்த எனது இது ஹூக், இதுல அட்ஜஸ்டபிள் ரிங்ஸும் கொடுத்துருக்காங்க, அண்ட் அந்த ஹூக் ஃபுல்லாவே அந்த சில்வர் இதுல, இது குத்துற மாதிரி இல்லை, இதுல சலங்கையும் கிடையாது, இந்த மாதிரி இருக்கு. இது நான் இன்னைக்கு ஃபுல்லா இதை போட்டிருந்தேன், நான் எப்படி இருக்கு குத்துதா என்ன இதுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து வெம்பலி அதுல இருந்து ஒரு இயர் கஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை எடுத்திருந்தேன். இது வந்து முந்தி கிளப் ஃபேக்டரி இருந்த டைம்ல எனக்கு இந்த மாதிரி மாடல் போடணும்னு ஆசை, வாங்கினதில்லை, ஆசை ட்ரை பண்ணதில்லை. அதனால இந்த வாட்டி இது வந்து இது வரைக்கும் பார்க்காத மாடல் மாதிரி இருந்தது அப்படின்னு எடுத்தேன். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வச்சு, ஆனால் உங்களுக்கு தெரியுமே பட்டர்ஃப்ளைனா ஒரு தனி பிரியம் எனக்கு. நான் வந்து சொல்லியிருக்க மாதிரி ஸ்டட்ஸ் போட மாட்டேன், தெரியற மாதிரி கமல் போட்டே எனக்கு பழகிருச்சு, அண்ட் பாக்குறவங்களுக்கும் வந்து பழகிருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டட்டு போட்டாலே வந்து கமல் போடாத மாதிரி இதுவாக இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இது வந்து இங்கே மாட்டி இங்கே உள்ள வந்து போடுற மாதிரி இருக்கும். இது வந்து எங்கது எங்கது லைட்டாக தெரியுது, ஆனால் லைட்டாக தெரில அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனால் செம்ம க்யூட்டாக இருக்கு, டெயின்ட்டியாக இருக்கு, நான் போடுற மாதிரி இருக்கு. வீடியோஸ்க்கெலாம் செம்ம கூலாக இருக்கும் இந்த மாதிரி ஹால் வீடியோ எடுக்கும்போது, ஹால் வீடியோன்னு இல்லை ஏதோ ஒரு வீடியோ எடுக்கும்போது இப்படி
ஒரு சைடில் மட்டும் இப்படி வச்சுட்டு இங்கே வச்சு உங்களுக்கு கம்மல் வந்து நல்லா தெரியும். இது வந்து ரெண்டு சைடும் இருக்குது. இயர் கஃப் மோஸ்ட்லி வந்து ஒன்று மட்டும் தான் கொடுப்பாங்க, இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க. பார்த்து டப்பால் வைக்கணும், ஏன்னா இது மெலிசா நீட்டாக இருக்கு இல்லையா, பெண்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா தெரியும் பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அடுத்து ஜாவரி பேர்ல்ஸ்லேருந்து இயர்ரிங்ஸ் கொஞ்சம் எடுத்துருந்தேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செட்டாக வரும் இல்லையா, இயர்ரிங் செட்டாக அது. இது செம்மையாக இருந்தது பேர்ல்ஸ் வச்சிருந்த ஒரு தீமில், அதனால் வந்து பிக் பண்ணேன். இதில் மெயினாக நான் இந்த இயரிங் பார்த்துட்டு உடனே நான் வந்து கார்ட்டில் போட்டுட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்ம க்யூட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வெயிட்டும் இருக்குது, ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது, இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மாதிரி. இதெல்லாம் போட்டால் செம்மையாக இருக்கும். நியூ அரைவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த இதில் வந்த கலெக்ஷன்ஸ் இது. ஸோ புதுசாக வந்ததில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். அடுத்தது வந்து அதே மாதிரி இன்னொரு செட், இதுவும் நியூ அரைவல்ஸ் தான். அதில் இதில் வந்து இயரிங் கொஞ்சம் அதிகம் அண்ட் சேம் தீம் தான், லைக் பேர்ல்ஸ் இருக்கிற மாதிரி. இதில் எல்லாமே ப்ரிட்டி 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 இந்த மாதிரி, ஒன்று ஒரு ஒரு மாடலில் ஒரு ஒரு சைஸஸில் இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பேர்ல்ஸ் வச்சதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் உடனே தூக்கியாச்சு. இதுவும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இயர்ரிங்ஸ்லாம் பிடிக்கணும் கண்டிப்பாக எடுக்கலாம். இல்லை ரெண்டுத்தில் நான் எது நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுனே தெரியல, அந்த செட்டாக இந்த செட்டாக ரெண்டுமே செம்ம க்யூட்டாக இருக்குது. அடுத்து ஒரு இயரிங் எடுத்திருந்தேன், இதுவும் புதுசாக வந்த கலெக்ஷன்ஸில் ஒன்று, ராதா கிருஷ்ணா இருக்கிற மாதிரி க்ரீன் கலர் எனாமலில் ஆன்டிக் செட். இதெல்லாம் வந்து நீங்கள் அனார்கலிக்கு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். லாஸ்ட் ஐட்டம் வந்து ஜோக்கரின் பிச்சில் வந்து ஒரு வாட்ச் ஷாம் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இப்போ சடனாக வந்து அந்த வாட்ச் ஷாம்ல ஒரு தனி கண்ணு அப்படின்னு சொல்லலாம், அதனால் வந்து நானும் ஃபாசில் வாட்ச் வச்சுருக்கேன், அதுக்கு போட்டால் நல்லா இருக்குமா, அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து வாட்சில் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ரோஸ் கோல்டெல்லாம் எடுத்தேன். ஸோ கெஸ் நான் என்ன மாடல் பிக் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு, பட்டர்ஃப்ளை. இதுதான் அது, இந்த பட்டர்ஃப்ளைலையும் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி. இதை வந்து ஒரு நல்ல பிராண்ட், அதனால நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வாங்கினேன். வாட்ச் எடுத்தா போட்டு காட்டிடலாம், வாட்ச் வெளியே போயிட்டு வந்துட்டு எங்கேயாவது வச்சிடுறது வாட்சை காணும். ஸோ என்னன்னா வாட்ச்ல அந்த ஸ்ட்ராப்ல மாட்டி நம்ம வந்து இப்படி கை சும்மா இப்படி வைக்கும் போதோ இது பண்ணும்போதோ இங்கே வந்து உங்களுக்கு தோணும் க்யூட்டா. அதுக்காக இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கு, ஹாஃப் மூன், ஹார்ட்டு, ஃப்ளவர்ஸ், கிராஸ், என்னென்னமோ ஈவில் ஐ அதெல்லாம் நிறையா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து பட்டர்ஃப்ளை. இது வாட்ச் ஷாம்னு இல்லை, நீங்கள் வந்து உங்களோட பேக்பேக்கில் வந்து ஜிப்லேயும் வந்து மாட்டி வைக்கலாம். பேக்பேக்னா நார்மல் பேக்பேக் இருக்கும் இல்லையா, புக்ஸ்லாம் எடுத்துப்போம்ல அதுக்கு செட் ஆகுது. குட்டியாக நீங்கள் லெதரில் வந்து பேக்பேக் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஜிப்பில் வைக்கலாம். அப்படி இல்லைனா ஹேண்ட்பேக், ஸ்லிங் பேக்ஸ், அதில் வந்து ஜிப்பில் வந்து நீங்கள் இதை மாட்டலாம், க்யூட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா ஃப்ரண்ட்ல ஏதோ உங்களுக்கு இது லாக்கெட் வருது, இல்லை ஏதாவது ரிங் மாதிரி வருதுன்னா அதில் கூட மாட்டலாம், நல்லா இருக்கும். இல்லைனா ஸ்ட்ராப்ல கூட மாட்டி வைக்கலாம், ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஆட் ஆன் மாதிரி இருக்கும். அதுக்காக வாட்ச்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம எதுலாம் மாட்டிக்கலாம் நம்ம இஷ்டம். கீழே கூட கீச்செயின் மாதிரி கொண்டு வச்சுக்கலாம், ரொம்ப பெருசாக ப்ராமினென்ட்டாக நம்ம க்யூட்டாக குட்டியாக இருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் இந்த வாட்டி வாங்கினது. இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது, அதை நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வர வேண்டியது இருக்குது, அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.